இது Nanban.info. ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டெட் சிலபஸ்ல 9வது யூனிட்டான மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜீன் அந்த யூனிட்டுக்குள்ள போறோம். பொருத்தப்பாடின்மை, நெறி பிறழ், நடத்தை, மனநலம், இதை பத்தின தலைப்புகளை கொண்ட இந்த அலகுல நம்ம முதலாவது பார்க்க போறது மனித நடத்தையும் நனவெளி மனமும் பத்தி பார்ப்போம். மனம் இல்லைன்னா உள்ளம்னு நம்ம சொல்ற ஒரு விஷயம் உளவியல் அறிஞர்களால ஏற்கப்படக்கூடிய ஒரு முற்கோள், அதாவது ஒரு பாஸ்டுலேட். இதை வந்து நிரூபிக்க முடியாது. எனினும் நம்மளுடைய எல்லா மேன்மையான செயலுக்குமே இந்த அடிப்படையான சக்தியினுடைய உறவிடமா இருக்கிறது இந்த மனநலம், இல்லைன்னா மனம் அப்படின்றத கருதலாம். நம்முடைய மனம் வந்து மூன்று நிலையில செயல்படுறதா அறிவியல் அறிஞர்கள் சொல்றாங்க. ஒண்ணு நனவு நிலை, அதாவது கான்சியஸ் லெவல். குறிப்பிட்ட ஒரு சமயத்துல நம்மால உடனே முற்றிலும் உணரக்கூடிய அனுபவங்களை, மன செயல்கள் ஆகியவற்றை கொண்ட பகுதியானதுதான் இந்த நனவு பகுதி. இந்த நனவு நிலை அப்படின்னு சொல்ற பகுதி வந்து மனதனுடைய மூன்று பகுதியில ரொம்ப சின்ன பகுதி. இரண்டாவதா சொல்லக்கூடிய துணை நனவு நிலை அல்லது இடை மனநிலம், ப்ரீ கான்சியஸ் ஆர் சப்கான்சியஸ் லெவல்னு சொல்றது. எண்ணங்கள், நினைவுகள், அனுபவங்கள் போன்ற விஷயங்களை வந்து நாம தற்சமயம் உணராம இருந்தாலும் கூட, எப்போது இவை நமக்கு தேவையோ அந்த நேரத்துல முழுவதையும் நம்முடைய நனவு நிலைக்கு உயர்த்தி நம்மால உணர முடியும். இடைமன நிலையில காணப்படக்கூடிய நனவு நிலைக்கு வர்றதுல பெரிய கஷ்டம் ஒன்றும் கிடையாது. இதுல இருந்து நனவு நிலைக்கு விஷயங்களை நம்ம எளிமையா கொண்டு வர முடியும். அடுத்ததா அடிமன நிலையான நனவிழி மனம், அதாவது அன்கான்சியஸ் லெவல். இது மனசோட மிகப்பெரிய பகுதி. இது பண்படாத ஊக்கங்களும் வெற்றி கிட்டாமல் நசுக்கப்பட்ட எமோஷன்ஸ் எல்லாம் இந்த நிலையில இருக்குது. இந்த அடிமன நிலையான நனவிழி நிலையில இருக்கு நம் மனதின் அடித்தளத்துல. இது தொடர்ந்து இருக்கிறதால நாம இதை நேரடியா உணர முடியாது. ஆனா இது நம்முடைய நடத்தைகளை பாதிப்பதன் மூலம் இந்த மனதோட இயல்புகளை நம்மால மறைமுகமா உணர முடியும். நாம் அறியாது செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள், கனவுகள் எல்லாம் இந்த மனதின் நனவெளி பகுதியிலிருந்து தான் இயல்புகளை கொண்டு வருது. இது வந்து ஒரு இயக்க சக்தியா செயல்படுது. சிக்மண்ட் ஃப்ராய்ட் என்னும் உளவியல் அறிஞர் தான் அவரது கோட்பாட்டை பின்பற்றும் உளப்பகுப்பாய்வாளர்களுக்கு ஆராய்ந்து பல உண்மைகளையும் வெளியிட்டுள்ளார் என்பது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். கல்வி செயல்முறைகள்ல உளப்பகுப்பாய்வு கொள்கையின் தாக்கம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்முடைய கல்வியோட நோக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த உளப்பகுப்பாய்வு கொள்கை வந்து ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ண வச்சிருக்கு. மாணவர்களது இயல்பான ஊக்க செயல்களை வந்து கட்டுப்படுத்துறதோ இல்ல நசுக்கிறதோ இந்த கல்வியின் நோக்கம் கிடையாது. சமூகத்துக்கும் நமக்கும் பயனளிக்கக்கூடிய வகையில மாணவர்களுடைய ஆளுமையை வளர்த்தலே இந்த கல்வியின் நோக்கம் என்று நிலவும் கருத்து வந்து உளப்பகுப்பாய்வு கொள்கையினால விளைந்த ஒரு விஷயம்தான். அதே மாதிரி பள்ளி வாழ்க்கையில அன்பு, பரிவு, கவர்ச்சி இது இல்லாம இருக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த ஆசிரியருக்கு உணர்த்தக்கூடிய விஷயமும் இந்த உளப்பகுப்பாய்வு கொள்கை தான். கற்பதில் எழும் சில தடைகளை நீக்குவதிலும் இக்கோட்பாடு ஆசிரியருக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கு. ஏன், சில மாணாக்கர் கற்பதையே விரும்புறது கிடையாது, சிலரோ பள்ளிக்கு வர்றது கூட விரும்புறது கிடையாது. இந்த மாதிரியான வினாக்களுக்கு விடை காண்பதற்கும் இந்த உளப்பகுப்பாய்வு கோட்பாடு உதவுது. அதே மாதிரி விளையாட்டு போன்ற நார்மலான செயல்களும், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை சரி பண்றதுக்கும் இந்த உளப்பகுப்பாய்வு கோட்பாடு உதவுது. மனநலவியல், குழந்தைகளுக்கு நல்வழி காட்டல் போன்ற விஷயங்களுக்கும் உளப்பகுப்பாய்வு கோட்பாட்டின் பங்கு இன்றியமையாதது. அதே மாதிரி பாலூக்கம் பற்றி பொதுவாக சமுதாயத்தில் காணப்பட்ட இந்த மனப்பான்மையை வெகுவாக மாற்றி அமைத்ததும் இந்த உளப்பகுப்பாய்வு கொள்கை தான். நம்முடைய வாழ்க்கையில மனவெழுச்சிகளின் பங்கை நாம உணர்றதுக்கும், பொருத்தப்பாடற்ற சில பிரச்சனைகளுக்கும், நடத்தை நெறி தவறிய சிறுவர்களை நெறிப்படுத்துவதற்கும் இந்த உளப்பகுப்பாய்வு கொள்கை ஆசிரியருக்கு பெரிதும் உதவுது. அடுத்த மூன்று நூற்றாண்டுகளில் எழுதப்படும் எந்த உளவியல் வரலாறும் சிக்மண்ட் ஃப்ராய்டின் பெயரையும் அவரது கருத்துக்களையும் உள்ளடக்கி இல்லாம இருந்தா அதை உளவியலின் உண்மை வரலாறாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு போரிங் என்பவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்த உளப்பகுப்பாய்வு கோட்பாடு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம நிச்சயமா உணர்ந்தே ஆகணும். அடுத்த தலைப்பு மனமுறிவும் மன போராட்டங்களும், ஃப்ரஸ்ட்ரேஷன் அண்ட் கான்ஃபிளிக்ஸ். மனமுறிவு, அதனுடைய வரையறை பார்ப்போம். மனமுறிவு என்பது பாத்தீங்கன்னா, ஒரு செயலை செய்யாம தடுக்கிறது, இல்லைன்னா செய்த நிலையில் ஏற்படும் மனநிலையாகும் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். தனி மனிதனிடம் பல தேவைகள் இருக்கு. இதை வந்து நடத்தைக்கு பின்னால் இருந்தும் அது கூடவே இயங்கும் ஊக்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஊக்கிகளால உள்வுந்தம் ஏற்பட்டு தேவையை நிறைவு செய்யும் இலக்கை நோக்கிய முயற்சி தோன்றுறது. இதில் தடை அல்லது இடையூறு ஏற்படும் போதுதான் நம்ம அதை மனமுறிவுன்னு சொல்றோம். நம்ம ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது குறுக்க குறுக்க வரக்கூடிய விஷயம்தான் இந்த மனமுறிவு. தேவைகள், விருப்பங்கள், ஊக்கிகள் இது சேர்ந்து ஒரு உள்ளுந்த
உள்ளுந்தம் ஏற்படுது. இந்த உள்ளுந்தத்துக்கு ஒரு தடையான முயற்சிகள் வருது, அததான் நம்ம மனமுறிவு அப்படின்னு சொல்றோம். மனிதன் வந்து தன்னுடைய வாழ்க்கையின் இலக்கை அடைய செய்யற சில துளங்களை அடைய விடாம தடுக்கிறதும் அது தடுத்து நிறுத்தப்படுவதால ஏற்படக்கூடிய மனநிலையை மனமுறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். துளங்கள்கள் பல வழியில ஏற்படுது. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா துளங்களை வலுப்படுத்துதல் வந்து நிறுத்தப்படுது. அதுக்கடுத்து துளங்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய வேலை இந்த மனமுறிவு செய்து, அதுக்கடுத்து மனப்போராட்டம் நிகழ்தல். இதெல்லாம் மனமுறிவுக்கான வழிகளா இருக்கு. அடுத்து மனமுறிவிற்கான காரணங்கள் பார்ப்போம். முதல் காரணம் பாத்தீங்கன்னா துளங்கள் வலுப்படுதல் நிறுத்தப்படுதல், டிலேடு இல்லைனா டினைடு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு துளங்கள் பாத்தீங்கன்னா முறையாக ஏற்பட்டு பின்னாடி அது மறைய தொடங்குச்சுன்னா இதை வந்து தாமதித்தலால் ஏற்படும் மனமுறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். வலுப்படுத்துதல்ல ஏற்படுத்தக்கூடிய தாமதம் வந்து ஒரு சில மணித்துளி எவ்வளவு, வலுப்படுத்துதலில் ஏற்படுத்தும் தாமதம் வந்து ஒரு சில மணித்துளி முதல் எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் இது நடக்கலாம். இந்த மாதிரி தாமதித்தலால் ஏற்படக்கூடிய மனமுறிவு நம் வாழ்க்கையில பரவலா காணப்படுது. பாவ்லோ சோதனையில நாய்க்கு உணவளிப்பதுல 5 நிமிடங்கள் தாமதம் ஏற்பட்டதுல அந்த நாயிடம் மனமுறிவு ஏற்பட்டது. இதன் காரணமா அதன் வாயிலிருந்து சுரக்கும் உமிழ்நீரினுடைய அளவு குறைந்து விட்டது. இது ஏற்பட்டதற்கு காரணம் வலுப்படுத்துதல நிறுத்தினதுதான். இதனால மனமுறிவு வந்து வலுப்படுத்துதல நிறுத்த தொடங்குது. இதன் மூலம் துளங்கள் வலுப்பெறதும் நிக்குது. அடுத்தது தடைப்படுதல் அல்லது இடையூறு செய்தல், பிளாக்கிங் த ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு துளங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது செயலளவில் நிறுத்தப்படுவதால ஏற்படக்கூடிய விளைவை தான் தடைப்படுவதால் ஏற்படும் மனமுறிவு அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓட்ட பந்தயத்துல முதலாவதா ஓடி வந்து வெற்றி கோட்டை நெருங்கும் போது கால் இடறி அவர் வந்து கீழே விழறாரு. அவர் மனமுறிவு கொண்டு அந்த கல் மீது தன்னுடைய சினத்தை காட்டுறாரு. மனமுறிவை ஏற்படுத்தக்கூடிய பல்வகை தடைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உடல் சார்ந்த தடை, சமூக பொருளாதார இடைஞ்சல்கள், தனி ஒருவனது அறிவு குறைவால் ஏற்படும் தடை, பயிற்சி குறைவால் ஏற்படும் தடை, பெற்றோர் ஆசிரியர்கள் ஆகியோரது அதிகார மனப்பான்மை, இயற்கையில் ஏற்படும் விபத்துகள், எதிர்பார நிகழ்ச்சிகள் போன்றவற்றெல்லாம் தடைப்படுதல் அல்லது இடையூறு செய்தலுக்கான பல்வகை தடைகளா இருக்கு. இந்த மனமுறிவான காரணங்களை நம்ம நன்கு தெரிந்து வைத்திருந்தா அது ஏற்படும் போது அந்த வீழ்ச்சி நிலைக்கு நம்ம போகாம இருக்கலாம். மனமுறிவுக்கான மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனப்போராட்டங்கள், மென்டல் கான்ஃபிளிக்ஸ். ஒருவருடைய மனம் பாத்தீங்கன்னா சரியான முடிவெடுக்கும் நிலையில இல்லாத போது மன மகிழ்ச்சியற்ற நிலையும் துயரத்தை உண்டும் இது பண்ணுது. உள்ளத்தின் இந்த நிலை தனிப்பட்ட ஒருவருடைய செயலை தடுத்து நிறுத்துது. மனப்போராட்டம் பாத்தீங்கன்னா மனமுறிவினால் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. மனமுறிவு மனப்போராட்டத்தினால் விளைகிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மனமுறிவு மனப்போராட்டமும் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டிருக்கு. இதனால இந்த மனமுறிவை பத்தி நம்ம தெரிஞ்சு மனப்போராட்டங்களை பத்தியும் தெரிஞ்சுக்கணும். சோ அதனால இந்த மனப்போராட்டம் ஏற்படக்கூடிய அடிப்படை காரணங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆதார குழுவில இருந்து திடீர்னு ஒரு வழிநிலை குழு இல்லனா சமூக குழுவிற்கு செல்லக்கூடிய ஒருத்தன் அவன் மனதுல ஒரு மனப்போராட்டத்தை பாக்குறான். உதாரணமா, சிறிய ஊர்ல ஒன்றுல தன்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து தொழில்கள் நிறைந்த ஒரு பெரிய சிட்டிக்கு போகக்கூடியவனுக்கு மிகப்பெரிய மனப்போராட்டம் ஏற்படக்கூடும். தன்னுடைய சொந்த ஊரை விட்டு பிரியறான் அப்படின்ற ஒரு வருத்தம் அவனுக்கு ஏற்படுது. இதுவும் ஒரு மனப்போராட்டம் தான். ஒருவன் எதிர்நோக்கியுள்ள இலக்கை நோக்கி அவன் பார்க்கும்போது அது உண்மையிலேயே வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கா, இந்த வெற்றிக்கும் நம்ம இப்ப இருக்கக்கூடிய விஷயத்துக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில ஒரு பெரும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு பயப்படும் போதும் ஒரு மனப்போராட்டம் எழுது. அதே மாதிரி ஒன்றுக்கொன்று பொருந்தாத பல்வேறு கோல்ஸை வந்து நம்மளுடைய லைஃப்ல அடைய முயல்றதும் மனப்போராட்டங்களுக்கான அடிப்படை காரணங்களா மாறுது. இந்த மனப்போராட்டம் பாத்தீங்கன்னா 3 வகையா இருக்கு. அது முறையே அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டம், அணுகுதல் விலகுதல் மனப்போராட்டம், விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம். இதுல முதல் வகையான அணுகுதல் அணுகுதல் மனப்போராட்டத்தை பத்தி பார்ப்போம். இந்த முறையில 2 நேர் ஊக்கிகள் வந்து பங்கு பெறுது. இந்த மோட்டிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். ஏதேனும் ஒன்றுல சாதனை புரிய நினைக்கும் ஒருவன் 2 நல்ல சம இலக்குகளை பெற்றிருக்கிறானா, அப்போது எந்த இலக்கினை அடைய முயற்சிப்பது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் அவனுக்கு வருது. இதை வந்து அவன் சரியா கையாளாத பட்சத்துல அவனுக்கு ஒரு மென்டல் கான்ஃபிளிக்ட் அந்த இடத்துல வருது. இதன் விளைவா அவனுடைய ஆட்டிடியூட்லயும் ஒரு பொருத்தப்பாடு இல்லாத விஷயம் நடைபெறுது. அந்த பொருத்தப்பாட்டின்மை அவனுடைய நடத்தையில தோன்றுது. உதாரணமா, நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்ற ஒருவனுக்கு இன்ஜினியரிங்ல சேரணுமா இல்ல மெடிசின்ல சேரணுமா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. எதை செலக்ட் பண்றது அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மனப்போராட்டம் எழக்கூடும். அதே போன்று ஒரு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் தெரியுது, ஆனா எக்ஸாம்ல 1 கொஸ்டினுக்கு தான் ஆன்சர் எழுத முடியும் அப்படின்ற போதும் இந்த மனப்போராட்டம் தோன்றுது. 2வது மனப்போராட்ட வகை என்னன்னு பாத்தீங்கன்னா, அணுகுதல் விலகு
நெருங்குதல் மனப்போராட்டம். இந்த முறையில ஒரு நேர் ஊக்கியம், அதாவது ஒரு பாசிட்டிவ் மோட்டிவேட்டிங் ஃபேக்டரும் ஒரு நெகட்டிவ் ஊக்கியம் இடம்பெறுது. உதாரணமா, டிபி நோயால பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து உடனடியா புகைப்பிடிப்பதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தலுக்கு அவர் ஆட்படும் போது இந்த மாதிரி மனப்போராட்டங்களுக்கு ஆளாவார். புகைப்பிடிப்பது மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமா அவருக்கு இருந்தாலும் அந்த விஷயம் தான் உயிருக்கு உழைவைக்குது. அதாவது மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் ஃபேக்டர், உயிருக்கு பிரச்சனை வருதுன்றது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். அப்ப இது அணுகுதல் ஒரு பக்கமும் விலகுதல் ஒரு பக்கமும் நடைபெறுது. இந்த புகைப்பிடித்தலை அவர் நிறுத்தும் போது உடல் நலத்தை மேம்படுத்திக் கொள்ள முடியும். ஆனா இந்த உடல் நலத்தை விட இப்போது உடனடியா கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை நம்ம விடலாமா அப்படின்ற ஒரு கான்ஃபிளிக்ட்டுக்கு அவர் போறாரு. அடுத்த வகை பாத்தீங்கன்னா விலகுதல் விலகுதல் மனப்போராட்டம், அதாவது அவாய்டன்ஸ் அவாய்டன்ஸ் கான்ஃபிளிக்ட். இதுல ரெண்டுமே எதிர் ஊக்கியா இருக்கு, ரெண்டுமே சம வலிமையுடன் செயல்படக்கூடிய விஷயத்துல எதை முதல்ல செய்யாம இருக்கிறது அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படும். உதாரணமா, கணக்கு பாடத்துல ஹோம்ஒர்க் செய்யாத மாணவன் பள்ளிக்கு போனா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பயப்படுறான், ஆனா ஸ்கூலுக்கு போகாம இருந்தா பேரண்ட்ஸ் கிட்ட அடி விழும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்த்தும் பயப்படுறான். இப்போ அவன் எதை பார்த்து பயப்படுறது, எந்த பயத்துக்கு பதில் சொல்றது அப்படின்ற ஒரு குழப்பத்துக்கு ஆளாகி தள்ளாடி போயிடுறான். நம்முடைய மன தேவைகளும் சமூக தேவைகளும் சில நேரம் நடக்காம போகுது, இதனால ஒரு விரைப்பு நிலை ஒரு டென்ஷன் ஏற்படுது. அந்த நேரத்துலதான் மனமுறிவு மனப்போராட்டம் போன்ற விஷயம் எழுந்து நம்மளுடைய மனசுல இருக்கக்கூடிய சமநிலை வந்து இது சீர்குலைக்க தொடங்குது. சோ ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டியோட இருக்கக்கூடிய ஒருத்தரை பெருமளவு இந்த மாதிரி விஷயங்கள் பாதிக்கிறது இல்ல. சிறிது மனமுறிவு வாழ்க்கையில தவிர்க்க முடியாத ஒரு விஷயம், ஆனா மேலும் முயற்சிக்கிறதுக்கு இது நம்மள தூண்டக்கூடிய விஷயமா இருக்கு. ஆனா அதிக அளவுல தொடர்ந்து எழும் மனப்போராட்டமும் மனமுறிவும் நம்முடைய மென்டல் ஹெல்த்த பாதிக்கும். மனமுறிவிற்கு ஆளாகக்கூடிய நிலையில ஒருத்தர் எவ்வாறு செயல்படுறாரு அப்படின்னு பாக்குறதுக்கு 5 முக்கிய காரணங்களை பத்தி நம்ம தெரிஞ்சாக வேண்டியிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 வயது, 2 அவருடைய உடல் நலம், 3 அவருக்கு இருக்கக்கூடிய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் முந்தைய அனுபவம், அதுக்கடுத்து தடைப்பட்ட ஆசைகள், 5 ஊக்கி. இதெல்லாம் நம்மளுடைய மனநிலை சார்ந்த விஷயங்களை பாதிக்கக்கூடிய காரணிகளா இருக்கு. இன்றைய சமுதாயத்துல பாத்தீங்கன்னா மக்கள் மனமுறிவையும் மன இறுக்கத்தையும் மன குழப்பத்தையும் அடுத்தடுத்து சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்க. இதன் விளைவா பாத்தீங்கன்னா சமுதாயத்துல ஒழுக்க கேடுகளும் குழப்பங்களும் உண்டாகுது. நண்பர்களே, இந்த ஆடியோ முடிஞ்சதும் புத்தகத்தை எடுத்து வச்சு இந்த டாபிக் ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த ஆடியோல மாணவர்களிடையே ஏற்படக்கூடிய மனக்குழப்பங்கள் அது சார்ந்த காரணங்களை பத்தி பார்ப்போம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த ஆடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் தொடர்ந்து இது போன்ற ஆடியோக்களை டெலிகிராம் ஆப் மூலம் பெற www.nanban.info என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று உங்களை இணைத்துக் கொள்ளலாம். இந்த ஆடியோக்களை எமது யூடியூப் சேனல் பக்கத்திலும் நீங்கள் கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் ஒரு முறை www.nanban.info